ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் தம்பி ஃபேமிலிக்கு இஃப்தார் விருந்து. ஸோ அதுக்காக நான் சில ஐட்டம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். தேவையானதெல்லாம் அங்கே எடுத்து வச்சுருக்கேன். தம்பியும் தம்பி குழந்தைங்களும் அம்மா அப்பாவும் இன்னைக்கு வரப்போகிறாங்க. நான் ஆஸ் ஜான்சி சுகைனா மஜ்ஹர். தம்பி இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு. தம்பி குழந்தைங்கள்லாம் வந்து யூகேயில் வளர்ந்த பிள்ளைங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பீஸா மாதிரி சீஸ் போட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் பிடிக்கும். அதனால் அவங்களுக்காக நான் வந்து பிரெட் பீஸா செய்யலான்ட்டு இருந்தேன். அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாண்ட்விச் டைப்பில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து நான் இப்போ செஞ்சு வச்சேன்னா இஃப்தார் டைமில் அதை நான் வந்து ரெடி பண்ணிக்குவேன் சாண்ட்விச்சை. ப்ளஸ் அது கூட வந்து நைட்டு டின்னருக்கு அம்மா வந்து ரொம்ப வந்து அதிகமாக செய்ய வேணாம், சிம்பிளாக செய்ய அப்படின்ட்டாங்க. ஏன்னா இன்னும் அவங்க வரக்குள்ள நான் வந்து ப்ரிப்ரேஷன்லாம் முடிச்சு வைக்கணும், நீ தனியாக செய்கிறது எல்லாத்தையும் போட்டு செஞ்சுட்ருக்காது அப்படின்னாங்க. அதனால் நான் சிம்பிளாக அப்படின்னு பார்த்தாவே பிரியாணி தான் சிம்பிள். ஸோ பிரியாணி வந்து சமைக்கலான்னு இருக்கேன் இன்னைக்கு, சிக்கன் பிரியாணி. ஏன்னா வந்து ஈதுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதனால அப்போ ஈது டைம்ல வந்து மட்டன் பிரியாணி செய்யறதுனால இன்னைக்கு வந்து நான் சிக்கன் போட்டு சமைக்க போறேன். ப்ளஸ் வந்து எனக்கு வந்து ஆம்பூர் பிரியாணினா ரொம்ப ஃபேவரேட். எங்கள் ஊரில் வந்து ஸ்டார் பிரியாணி அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, அடிக்கடி நாங்கள் போய் டின்னர் சாப்பிடுவோம். அந்த டேஸ்ட் வந்து எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ட்ரிப் வந்து ஆக்கி பார்த்ததுல வந்து எனக்கு எக்ஸாக்டா வரலைனாலும் க்ளோஸ் மேட்சிங்கா வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஆம்பூர் பிரியாணி ஸ்டைலில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அவங்க பிரியாணி வந்து ரகசியமாக வச்சுருப்பாங்க. ஸோ எக்ஸாக்ட் மேட்ச் கிடைக்கலனாலும் கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட் வர மாதிரி நான் இன்றைக்கி வந்து சமைக்க போகிறேன். ஏன்னா இஃப்தார் முடிச்சுட்டு அதிகமாக சாப்பிட முடியாது. ஸோ 1 kg சிக்கன், 1 kg ரைஸ் இது போட்டு நான் வந்து செய்ய போகிறேன். எனக்கு வந்து ஹெல்ப்புக்கு மெய்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நீட்டாக தேவையான திங்ஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. இதில் வந்து அளவுகள் எல்லாமே நான் பார்த்து எடுத்து இப்போ நான் செய்யணும். என்னோடய ஃபஸ்ட்டு ஒர்க் என்னென்னா, அந்த சிக்கனை வந்து மாரினேட் பண்ணி வைக்கணும். வச்சுருக்கேன் 1 cup தயிர், 1 lemon வந்து இதில் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம், 1 spoon உப்பு, 1/4 ஸ்டைல் பிரியாணியில் மிளகாய் தூள் போடாமல் வரமிளகாய் பேஸ்ட்டு தான் போடுவாங்க. அதனால் இப்போவே நான் வந்து வரமிளகாயை ஊற வச்சுக்கிறேன். இதில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். குட்டை குட்டை வரமிளகாய் இருந்தால் 1 10 ஆட் பண்ணலாம். இது நல்லா நீல நீளமாக இருக்கிறனால 1 7, ஏன்னா நோம்பாளிக ரொம்ப காரமாக சாப்பிட முடியாது. அதனால 1 7 வரமிளகாய் நான் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து 10-12 பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் ஊறட்டும், 1 உரமாக எடுத்து வச்சிடலாம். பிரியாணி சமைக்கிறதுனா எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா ரெடிமேடாக வீட்லேயே அரைச்சி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சிருப்பேன், டக்குன்னு எடுத்து போட்டு சமைச்சிக்கலாம். ஆனால் ஆம்பூர் பிரியாணி பொறுத்த வரைக்கும் நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து அதுலேருந்து செலக்ட் பண்ணி இந்த ஃபார்முலா ரெடி பண்ணதுனால நான் பார்த்த வரைக்கும் என்ன போட்டிருந்ததுன்னா பூண்டை வந்து வதக்கணும், இஞ்சியை வந்து வதக்கக்கூடாது ஓவரா, அப்போதான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதனால நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்னைக்கு இஞ்சி பூண்டு வந்து உரிச்சு வச்சிருக்கேன். இப்போ நான் 1 டம்ளர் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், 1 டம்ளர் இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். சமமான அளவு தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அந்த பக்கம் வெங்காயமும் தக்காளியும் வச்சுருக்கேன். வெங்காயம் மீடியம் சைஸில், கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது பெரிய வெங்காயம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட மாட்டாங்க, பெரிய வெங்காயம் மட்டும்தான். நல்லா நைஸாக வந்து அறுத்துக்கணும். 1 7 அல்லது 8 வெங்காயம், சுமாராக வந்து 400 கிராம் வர்ற மாதிரி பெரிய வெங்காயம். அதே மாதிரி தக்காளி வந்து 1 medium சைஸில் 1 5 தக்காளி. இது வந்து 1 kg அளவு, 1 kg 1.5 kg நம்ம வந்து இந்த அளவு வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணி சமைக்கிறதுக்கு ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம். ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இடையில. அதனால் 1 bread மட்டும் நான் இப்போ ஸ்டஃப் பண்ணுறேன். இதே போல் நான் எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸ்டஃப் பண்ணிவிட்டு பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் சாஸ் அப்புறம் அப்படியே அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது மேலே வந்து கொஞ்சம் கொடமிளகாய், கொஞ்சமாக தக்காளி. இது வந்து ஆப்பிள் தக்காளி, அதாவது நம்ம தக்காளி கிடையாது, புளிப்பு கம்மியாக இருக்கும்ல அந்த பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்களே அந்த தக்காளி. கொஞ்சமாக வந்து வெங்காயம், இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கார்ன் போட்டுக்கலாம்.
அதுக்கு மேல மொசரல்லா சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்படியே இதை வச்சுட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து பிரெட் பீஸா. இதுக்கு மேல ஒரு பிரெட்டால கவர் பண்ணோம் அப்படின்னா அது பிரெட் சாண்ட்விச். நம்ம வைக்கிறதான பேரு. இப்போ இந்த மிளகா, ஊர்ன மிளகா எடுத்து அதையும் நல்லா பேஸ்டா பண்ணிக்கலாம். மிளகா பிளஸ் பாதாம் நல்லா ஊறிச்சு. பொதுவாகவே பாஸ்மதி ரைஸ் போட்டா வடிச்சு செய்வேன், சீரச்சம்பா ரைஸ் அப்படின்னா வடிக்க மாட்டேன். சரி சரி தண்ணி வச்சு அப்படியே நான் தம் விட்டுருவேன். பட் இன்னைக்கு ஆம்பூர் ஸ்டைல் அப்படிங்கறதுனால சீரச்சம்பா ரைஸ் தான் ஆனா வடிச்சு செய்ய போறேன். அதுக்காக வந்து ஒரு குண்டா வச்சிருக்கேன் தண்ணி ஊத்தி. இதை ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு பத்த வச்சுக்கலாம். ஒருபடி பிரியாணி அப்படின்னா கால் லிட்டர் எண்ணெய் தான் கணக்கு. கால் லிட்டர்ல இருந்து 300 வரைக்கும் நம்ம வந்து சேர்க்கலாம். நெய் வந்து நம்ம கடைசியா சேர்த்தோம்னா நல்லா வாசமா இருக்கும், அதனால நெய் வந்து நான் இப்ப சேர்க்கல. இப்ப நான் எப்படி அளப்பேனா, இதுல வந்து 1/2 லிட்டர் இருக்கு பாதி அளவுக்கு. சோ இதுல பாதி அளவு ஊத்தணும்னா நம்ம கரெக்டா இருக்கும். இந்த பிரியாணிக்கு பட்டைக்கிராம்பு பொடி வந்து நான் போட போறது இல்ல, முழுசு மட்டும்தான் போட போறேன். அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ 6 எண்ணிக்கையில பட்டை, 6 எண்ணிக்கையில கிராம்பு வச்சிருக்கேன். இதோடைய 2 மடங்கு அதாவது 12 எண்ணிக்கையில ஏலக்காய். இது வந்து சும்மா ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான். நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு இதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா நொங்க வந்து இது வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் வதங்கும் போதே 1 கைப்பிடி மல்லி, 1 கைப்பிடி புதினா போட்டுக்கிறேன். வழக்கமாக நம்ம வந்து பிரியாணிக்கு எவ்வளோ போடுவோமோ அதை விட பாதி அளவுக்கு மட்டும்தான் நம்ம இதில் சேர்க்கணும். ரொம்ப நிறையா வந்து மல்லியும் புதினாவும் சேர்க்கக்கூடாது. வீட்டில் வந்து பிரியாணி இலை இருக்குது, அதனால இதை ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இதை நான் என்ன பண்ணுவேன், பெருசு பெருசாக போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்து தூக்கி போட்டுருவேன். அந்த ஸ்மெல் மட்டும் இறங்கினா போதும். இப்போ வெங்காயத்து கூட சேர்ந்து தலைகளும் நல்லா வதக்கணும். சீக்கிரமா வதங்குறதுக்காகவும் கொஞ்சம் நல்லா வதங்குறதுக்காகவும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிருச்சு, இதுல அரைச்ச பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த பூண்டு வந்து நல்லா வதங்கி பச்சை வாசனை போகணும். இப்போ தண்ணி நல்லா தலதலன்னு கொதி வந்துருச்சு. இதுல தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுக்க போறேன், அதாவது ரைஸுக்கு தேவையான அளவுக்கு இதில் உப்பு போட்டுக்கலாம். ஊற வச்ச சீரக சம்பா அரிசி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ரைஸை போட்டாச்சு. ரைஸை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா தலதலன்னு கொதிச்சா போதும், ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப வந்து கொதிக்க விட தேவையில்லை, ஏன்னா இது வந்து பாஸ்மதி ரைஸ் மாதிரி இல்லை சீரக சம்பா, அதனால 2 நிமிஷம் கொதிச்சு நம்ம வடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஞ்சி வச்சு பக்குவம் பார்த்துக்கலாம். இப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஏமாற மாட்டோம். ஏன் வந்து வடிக்கிறோன்னா அந்த கஞ்சி ஸ்மெல் வந்து போயிடும், அப்போ வந்து ரைஸும் நல்லா பார்க்கறதுக்கு பளபளன்னு இருக்கும். அது கொதிக்கிறதுக்குள்ள இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை வந்து நான் 1-2 மிக்சியில் வந்து அடிச்சிருக்கேன். இப்போ நல்லா வந்து வதங்கிருச்சு. மிளகா பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகா பேஸ்ட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம ஒரே ஒரு பொருள், அதுவும் முக்கியமான பொருள் ஆட் பண்ணவே இல்லை, இஞ்சி பேஸ்ட். இப்போ இஞ்சி பேஸ்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிளகா ஊற வச்ச தண்ணி இருக்கு பாருங்க, எல்லா பாத்திரத்தையும் அலசி ஊத்துறதுக்கு அந்த தண்ணியவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போது சிக்கனுக்கான உப்பு போட்டுட்டோம் 1 ஸ்பூன், அதே மாதிரி ரைஸுக்கான உப்பும் நம்ம தனியாக போட்டுட்டோம். வெங்காயம் வதக்கும்போது 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம், அதனால கிட்டத்தட்ட இந்த உப்பு நமக்கு சரியா இருக்கும். தேவைப்பட்டால் இன்னொரு 1/2 ஸ்பூன் உப்பு மட்டும் போட வேண்டியிருக்கும். எல்லாத்தையும் அலசின தண்ணியை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி வச்சோன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து
ரைஸ் அதுக்கு தேவையான தண்ணி சேர்க்கணும். கொஞ்சமாக சிக்கன் எடுத்து சின்ன சின்ன பீஸா போட்டு நான் சில்லிக்கு வந்து பரட்டி வச்சுருக்கேன். இது வந்து குழந்தைங்களுக்காக, ஏன்னா அவங்க வந்து பிரியாணியில் இருக்க பீஸ் வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க, இதுவாக இருந்தால் விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் பொதுவாக பிராய்லர் கோழினா ரைஸ் வேகிற நேரத்தில் சிக்கனும் வேகும், சமமாக தான் வேகும். அதாவது ஃப்ரெஷ்ஷாக ரைஸும் சிக்கனும் போட்டால் ரெண்டுமே கரெக்டாக ஈக்குவலாக வெந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம ரைஸை வந்து ஒரு 50% மட்டும் வேக வச்சுருக்கோம், ரொம்ப வேக வைக்கல, பருக்க பருக்கியாக தான் இருக்குது. அதனால் நான் வந்து சிக்கனையும் வந்து ஒரு 50%, அதாவது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டதையுமே நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக உப்பு மட்டும் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போது இந்த ரைஸை தூக்கி இதிலேயே போட்டுடலாம், வடித்து வச்சதை. இப்போ நல்லா நான் பரட்டி பரட்டி விட்டுட்டேன், ஆனால் தண்ணி இல்லை. நம்ம வடித்து வச்ச கஞ்சி இருக்குது பாருங்கள், அதை எடுத்து மேலாப்பில் ஊற்றிக்கணும். எந்த அளவுக்கு ஊற்றணுன்னா தண்ணி வந்து அரிசிக்கு மேலே கொஞ்சமாக நிற்கணும், அந்த அளவுக்கு வந்து ஊற்றிக்கணும். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். யூஸ்வலாக வந்து கலருக்கு வேணும்னா நம்ம வந்து ஏதாவது கலர் ஆட் பண்ணலாம், ஆனால் நான் வந்து கலர் ஆட் பண்ணல, அதனால லைட் கலரில் இருக்குது. நமக்கு வேணும்னா சாப்பாடு வடிக்கும் போதே அதில் கொஞ்சம் கலர் சேர்த்து வடிச்சுக்கலாம். 3/4 பதம் ரைஸ் வெந்திருந்ததுன்னா நமக்கு ரைஸும் தண்ணியும் சமமாக இருக்கணும். 1/2 பதம் ரைஸ் வெந்திருந்ததுன்னா ரைஸுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி நிற்கணும், இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும். நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அடியில் வந்து நான் பழைய தோசைக்கல் வச்சுருக்கேன், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து அலுமினியம் ஃபாயில் ஷீட் போட்டு மூடிக்கிறேன். அசர் பாங் சொல்கிறாங்க, நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். கரெக்டாக தம்மாயி சூப்பராக இருக்குது. நோன்பு விட்டுட்டு தான் சாப்பிட்டு பார்க்கணும். இப்போ இஃப்தாருக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இந்த வடையை எடுத்து போட்டு வை, இந்த எடு பாக்கெட்டில் இருக்கிறத எடுத்து தட்டில் போட்டு வை, போட்டு வைடா. சாண்ட்விச் மேக்கரில் கொஞ்சமாக நெய் தடவி 2 சாண்ட்விச்சாக வச்சு எடுத்துக்க போகிறேன். நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு, ஸோ தம்பி ஃபேமிலி அம்மாலாம் மழையில் மாட்டிக்கிட்டாங்களாம், அதனால் வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக இஃப்தார் டைமுக்கு தான் வருவேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே வேலைகள்லாம் முடித்து வைக்கலான்னு சொல்லிட்டு சிக்கனையும் வந்து நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன். இப்போது தம்பி குழந்தைங்களுக்கு ஈதுக்கு நான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன். இது வந்து தம்பி பையனுக்கு. ஷெர்வானி தான் இந்த இயர் ஃபேமஸ் போல், எல்லா பக்கமும் இந்த ஷெர்வானி தான் வச்சுருக்காங்க. இது வந்து தம்பி மகளுக்கு, வெஸ்டர்ன் டைப்பில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு, பிள்ளைங்க வந்தால் தான் கொடுக்கணும். அல்ஹம்துலில்லா இஃப்தார் முடிச்சாச்சு. இஃப்தார் சீன்ஸ் வீடியோ எடுக்க முடியல, லாஸ்ட் மினிட் தான் வந்தாங்க. தம்பி வரும்போது ஐஸ் கேக் வாங்கிட்டு வந்தார், வந்ததும் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ தான் இஃப்தார்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு சரி இதை கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோம். ரமதான் முபாரக்குன்னு போட்டு கேக் வாங்கிட்டு வந்தார். எனக்கு ஐஸ் கேக்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஐஸ் கேக் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. ப்ளஸ் எனக்கு வந்து தம்பியோட கிஃப்ட் இந்த சாரீ, எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிது, நல்லா சாஃப்டாக இருக்குது. எனக்கு எப்போவுமே சாரீனாக்கா பட்டை விட சாஃப்ட் மெட்டீரியல் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் எனக்கு பிடிச்ச கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. எனக்கு இந்த ராமர் பச்சை, ஆனந்த ப்ளூ இந்த கலர்லாம் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப நல்லா இருந்தது டிசைன், எனக்கு ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி எல்லோரும் பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க, அதுவும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. நோம்பு வச்சுட்டு செய்யும்போது உப்பு புளி காரம்லாம் நமக்கு வந்து எப்படி இருக்குனே தெரியாது, ஒரு கெஸ்ஸிங்கில் தான் ஓடும். நல்லா இருக்குன்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்கும். பிரியாணி சிக்கன் 65 கூடவே நான் எக் மசாலாவும் செஞ்சுருந்தேன். நிறைய இது வீடியோ எடுக்கவே முடியல, ரொம்ப பிஸியாக போனதுனால வீடியோ எடுத்தால் ரொம்ப லேட் ஆகிட்டே இருந்தது. சாப்பிட்டதுக்கப்புறம் தம்பி மக மருதாணி வச்சு விட சொன்னால் மருதாணி வச்சு விட்டேன்.
இந்த விலாக் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தம்பியோட கிஃப்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்ணாடி முன்னாடி நின்னா கலங்கலா தெரியுதா முகம்? கார் டூ வீலர் எல்லாம் அழுக்கா பிசு பிசுக்கா இருக்கா? சும்மா ஸ்ப்ரே பண்ணுங்க, சுத்தமாக்குங்க. ஆஸ்க் ஜான்சி மல்டி கிளீனர் இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.